இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து சின்ன பிள்ளைங்க எப்படி விவரம் தெரியாமல் நடந்துக்கிறாங்க, அதுக்கு பிறகு என்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறதே தெரியாமல் நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். வட சென்னையில் ஒரு அரசு ஆஸ்பத்திரியில் 16 வயசு பொண்ணுன்னு சொல்கிறத விட புள்ள சின்ன புள்ள தான், 16 வயசுனாலே அது பிரசவத்துக்காக கொண்டு வந்து அவளுடைய கணவன் சேர்த்து விட்ருக்கான். கணவன் சொல்கிறவனுக்கு வயசு 22 தான். அவன் கொண்டு வந்து சேர்த்த உடனே அவங்களுக்கு இது என்ன 16 வயசு பொண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க, ஆனால் அது பிரசவ வழியால் துடிச்சிக்கிட்டு இருந்த உடனே ஆஸ்பத்திரியில் சேர்த்து அதுக்கு பெண் குழந்தையும் பிறந்துருச்சு. பிறந்த உடனே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, வயசுக்கு அந்த கல்யாண வயசுக்கு முன்னாடியே அந்த மாதிரி திருமணம் செஞ்சு குழந்தை பெற்றுக்கிட்டு அது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லி அதை வந்து போலீஸுக்கு தெரிவிக்கணுமா. அதனால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த மாதிரி இங்கே போலீஸுக்கு தெரிவிச்சிட்டாங்க, இப்படி சின்ன வயசில் ஒரு பிள்ளை குழந்தை பெற்றுருக்கு அப்படின்னு சொல்லி. உடனே போலீஸ்காரங்க என்ன செஞ்சிட்டாங்க, அங்கே வந்து விசாரணைக்கு வந்துட்டாங்க. விசாரிக்கும்போது அந்த பையனை, அவனுக்கும் 22 வயசு தான், 23 வயசு கூட கிடையாது, அவனுக்கு 22 வயசு, இந்த பிள்ளைக்கு 16 வயசு. அப்போது அவனை புடவை சட்டத்தில் கைது பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு அவங்க நினைக்கி போலீஸ்காரங்க அவன்கிட்ட என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிள்ளை சொல்லியிருக்கா, அழுதுகிட்டே சொல்லியிருக்கா, தயவு செஞ்சு அவரை கைது பண்ணிடாதீங்க, நான் ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு அனாதை பிள்ளை, என்னைய வந்து நானும் அவரும் விரும்பி காதலிச்சு 1 வருஷம் நாங்கள் காதலித்தோம், அந்த நேரம் கூட அவர் 1 நாள் கூட கண்ணிய குறைவாக என்கிட்ட நடந்ததே இல்லை, அதுக்கு பிறகு எனக்கு யாரும் இல்லாததுனால அவர் அவங்க வீட்டை கூட மறந்துட்டு என்னை வந்து கல்யாணம் பண்ணாங்க, பண்ணி இது வரைக்கும் இந்த குழந்தை வயிற்றில் உண்டானதுலேருந்து இப்போ பிறந்த நேரம் வரைக்கும் என்னை அப்படி கண்ணின் மணி போல் வச்சு காப்பாற்றுறாரு, எந்த குறையுமே எனக்கு வைக்கலை, அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்னை எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து நான் குழந்தை உண்டாயிருக்கேன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக இன்னும் அதிகமாக என்னை நல்லா வச்சுக்கிட்டாரு, இப்போது இந்த குழந்தை பெற்று 1 நாள் ஆகுது, எனக்கு யாருமே வந்து பார்க்குறது கிடையாது, ஆனால் இவர் தான் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இந்த நேரம் அவரை நீங்கள் கைது பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா எனக்கு யாருமே கிடையாது, அவர் எந்த தவறுமே செய்யலை, எனக்கு நன்மை தான் செஞ்சுருக்காரு, அதனால் தயவு செஞ்சு அவரை கைது பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை ரொம்ப உருக்கமாக எல்லாம் சொல்லி கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. இந்த பிள்ளை நல்லவனாக தான் இருக்கான், அவனை கைது பண்ணிட்டு போனால் இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை குழந்தையோட பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எத்தனையோ ஆண்கள் வந்து வாலிபர்கள் வந்து வஞ்சகமாக பெண்களுக்கு வலை வீசி, நம்ம இந்த பொள்ளாச்சி சம்பவங்களையெல்லாம் பார்த்தோம்ல, கூட்டிகிட்டு போய் கெடுத்து பாழாக்கிடுறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, அது செய்கிறாங்க இது செய்கிறாங்க, பாழாக்கிடுறாங்க. இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்க, காதலிக்கிறாங்க, காதலிச்சுட்டு அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க. இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்க, காதலிச்சுட்டு அவள் சம்மதிக்கலை அப்படின்னு சொல்லி உடனே அவளை கொலை செய்கிறாங்க, இல்லைன்னா திராவகத்தை வீசுகிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப கேடுகட்டத்தனமாலாம் நடந்துக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் அதெல்லாம் செய்யாமல் நல்லபடியாக தான் அந்த பிள்ளையோட குடும்பம் நடத்தியிருக்கான், அதனால் வேண்டி அவனை வந்து குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவனை ஏன் குற்றவாளின்னு சொல்லணும், பாவம் அந்த பிள்ளையும் ஒரு அனாதை தான், அவன் அந்த பிள்ளைக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்து நல்லபடியாக குடும்பம் நடத்துகிறாங்க, இருந்துட்டு தான் போகட்டுமே அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. அதனால தான் போலீஸும் என்ன செஞ்சிட்டாங்க, என்ன செய்கிறது அப்படியே சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது, ஆனால் இது ஒன்றும் குற்றம் இல்லை. அந்த பிள்ளைக்கு வயசு வந்து 16, இது ஆதி காலத்துலலாம் 15 வயசு 14 வயசுலலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, 16 வயசில் குழந்தை பெறத்தான் செஞ்சாங்க. ஆனால் இப்போ தான் 23 வயசு 18 வயசு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. கணக்கு வச்சது பிறகு யாரும் நடக்கிறதும் இல்லை, ரொம்ப வயசுக்கு பிறகும் தப்பு பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடியும் தப்பு பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறவங்க நிறைய எல்லா இடத்துலையும் இருக்கத்தான் செய்கிறாங்க, அதே நேரத்தில் நல்லவங்களாக இருக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. நல்லவங்களை விட்டுறணும், தப்பு பண்ணவங்கள தான் பிடிச்சி தண்டிக்கணும். அதனால் இந்த பையனையும் அந்த பொண்ணையும் தண்டிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால்
நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்ல பிள்ளைகளை நம்ம தண்டிக்க வேண்டாம், அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு விடணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.